Hi students, example 4.2. Find the quadrant in which the terminal sides of the following angle line kuduthukuraanga. Idhila subdivision 1 paathina minus 70 degree kuduthukuraanga. Summoda meaning enna na avanga kudutha angle vandu endha quadrant la irukku neenga solranum. Ipa first enna seiyinga indha edathila idha first quadrant idha second eduthunga idha third quadrant idha fourth quadrant eduthunga. Next in the angle note pannuringa angle note pannadhukku munnadi enna pannunga given question la kudutha angle vandu positive or negative molla paarenga so kuduthathu it is a negative negative irundhadna idu enna seringa angle vandu clockwise idha eludhuringa first enna pannunga indha la 0 note pannunga 0 degree adutha indha pakkam 90 degree 90 add pannuvaanga 0 plus 90 and 90 plus 90 180 nu varum so indha la 180 note pannunga 180 plus 90 enna aguna 270 nu varum so indha la 270 270 plus 90 360 so இப்படி எடுத்துறீங்க எப்போ நெகட்டிவா இருக்கும்போது clockwise 0 90 180 270 360 னு எடுத்துறீங்க in case given question இது பாசிட்டிவா இருந்துனா anti clockwise எடுத்துக்கணும் அதாவது இந்த பக்கம் 0 இங்க 90 இது 180 இது 270 இங்க 360 வரும் so இந்த மாதிரி நோட் பண்ணீங்க நோட் பண்ணி பின்னால given question என்ன இருக்கு minus 70 degree minus 70 degree இருந்தா என்ன பண்ணனும் clockwise rotate பண்றீங்க இப்போ minus 70 degree எங்க இருக்கு நம்ம சொல்லணும் இங்க பாருங்க இங்க 0 இருக்குது இங்க 90 இருக்குது 0 க்கு 90 க்கு உள்ளது என்னன்னா 70 இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா clockwise வரும்போது இப்படி எடுத்துடுவாங்க சோ இதோட நிப்பாட்டிங்க போறோம் ஏனா 0 க்கு 90 க்கு உள்ளது என்ன இருக்கும் 70 degree இருக்கும் அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா இத 70 degree இங்க தான் இருக்குன்னு சொல்லிரலாம் அப்ப therefore இல்ல இருந்து பாத்தீங்கன்னா minus 70 degree lies in the இது எந்த கோஆர்டினேட் फोर्थ கோஆர்டினேட் சோ இந்தல minus 70 degree lies in the फोर्थ கோஆர்டினேட் சொல்லி சம கம்ப்ளீட் பண்ணிரலாம் சோ தேர்ஃபோர் இங்க எழுதிட்டேன் minus 70 degree lies in the फोर्थ கோஆர்டினேட் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாத்தீனா இதே மாதிரி சப்டிஷன் 2 பாத்தீனா minus 320 degree னு கொடுத்துறாங்க இந்த minus 320 degree எந்த கோஆர்டினேட் இருக்கு நாம சொல்லணும் as usual என்ன பண்ணுங்க இத ஃபர்ஸ்ட் இத செகண்ட் இத थर्ड இத फोर னு எடுத்துங்க நெக்ஸ்ட் கொடுத்த क्वेश्चनல ஆங்கிள் பதன் நெகட்டிவ்ல இருக்குது அப்ப நெகட்டிவ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க கிளாக் வைஸ் அந்த ஆங்கிள் நோட் பண்றீங்க சோ ஃபர்ஸ்ட் இந்தல 0 நோட் பண்ணீங்க சோ இத வந்து 90 டிகிரி நோட் பண்ணுங்க அடுத்து இங்க 180 டிகிரி அண்ட் இது வந்து 270 டிகிரி அண்ட் நெக்ஸ்ட் 360 டிகிரி சோ 0 உம் 360 இங்க தான் இருக்கும் சோ இந்த 360 நோட் பண்ணுங்க 0 அண்ட் 360 இங்க நோட் பண்ண மாதிரி இப்ப கொடுத்த ஆங்கிள் பதன் நெகட்டிவ்ல இருக்குது அப்ப நெகட்டிவ்ல இருந்து என்ன பண்ணனும் clockwise rotation வர சொல்லிக்கிறேன் அப்ப என்ன பண்ணுங்க இங்க ஆரம்பிங்க சோ இங்க ஆரம்பிச்சி அதுக்கு முடி உங்களுக்கு தெரிஞ்சீங்க ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நான் இங்க ஆரம்பிச்சி अगेन ஒரு ரொட்டேஷன் வந்ததனா அதோட ஆங்கிள் பாத்தீன்னா ஒரு ரொட்டேஷன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எவ்வளவுனா 360 டிகிரி ஓகேங்களா பட் இங்க எவ்வளவு இருக்கு 320 டிகிரி அப்போ 360 ஓட கம்மியா தான் இருக்க போகுது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 320 டிகிரி அப்ப என்ன பண்றீங்கனா இது அப்படியே எடுத்துடுவாங்க clockwise வரீங்க சோ இப்டி நோட் பண்ணிட்டே வாங்க இப்டியே வந்துட்டு இது வரைக்கும் வந்தால் போதும் ஏன்னா 270 அண்ட் 360 270 அண்ட் 360க்குள்ளதை என்ன இருக்குன்னா 320 டிகிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த ஆங்கிள் இருக்குது 270 அண்டு 360க்குள்ளதை என்ன இருக்குது 320 இருக்கும் ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இங்கே இருக்குது சொல்லி என்ன பண்ணுறது இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த கோட்டனில் இருக்குது ஃபஸ்ட் கோட்டனில் இருக்குது அப்போ இதில் வந்து மைனஸ் 320 டிகிரி லைஸ் இந்த ஃபஸ்ட் கோட்டன்ட் ஸோ இதில் நோட் பண்ணிட்டேன் மைனஸ் 320 டிகிரி லைஸ் இந்த ஃபஸ்ட் கோடர் நோட் பண்ணியாச்சு இதில் சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் 1325 டிகிரி எந்த கோட்டன் இருக்குன்னு கேட்குறாங்க ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் கோட்டன் இது தேர்டு அண்டு இது ஃபோர் நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது நல்லா பாருங்கள் கொடுத்த ஆங்கிள் பாசிட்டிவாக நெகட்டிவாக பாசிட்டிவில் இருக்குது அப்போ பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அதோடய ஆங்கிள் வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம நோட் பண்ணணும் நெகட்டிவாக இருக்கும்போது இப்படி வரும் 0 90 180 270 360 நோட் பண்ணுவோம் நெகட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல 0 இங்கே வரணும் 90 ஏன் பாசிட்டிவில் இருக்குது அதனால் இப்படி வரீங்க ஆன்டி கிளாக் வைஸாக வரீங்க 0 90 அண்டு இந்த இடத்துல 180 அண்டு இது பார்த்திங்கன்னா இது 270 அண்டு இது 360 வரும் எப்போ இந்த மாதிரி நோட் பண்ணுறீங்க பாசிட்டிவாக இருக்கும்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நம்ம இங்கே ஆரம்பித்து அகைன் அதே இடத்துக்கு வரும்போது ஒரு ரொட்டேஷன்ன்றது 360 டிகிரின்னு சொல்லிக்கிறேன் இங்கே 1325 இருக்குது அப்போ எத்தனை ரொட்டேஷன் வரும்னு பாருங்கள் அதோட எவ்வளோ பேலன்ஸ் இது கண்டுபிடிக்கும்போது அது அந்த குவாட்டரில் இதை ஃபில் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு 360 எவ்வளோ வரும் 360 தான் வரும்
இதுக்கு நியரஸ்ட்டாக எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ நியரஸ்ட்டாக மல்டிப்புள் எடுத்துருவாங்க. அண்ட் 2 × 360 போடும் என்ன கிடைக்கும், 720 வரும். 2 × 360 720 வரும். அண்ட் 3 × 360 வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், 1080 வரும். இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1080 வரும். நெக்ஸ்ட் 4 times போடும்போது என்ன ஆகும்னா இதோட அதிகமாக போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 rotation நம்மளால் போட முடியும். இப்போ பாருங்கள், கிவன் கொஷினில் 1325 பாசிட்டிவாக நெகட்டிவாக, பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறீங்க. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறனால ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆரம்பித்து இப்படி வரும்போது ஒரு ரொட்டேஷன், அந்த ஒரு ரொட்டேஷன் எவ்வளோ சொல்லிக்கிறேன், 360 degrees. பட் நம்ம எவ்வளோ ரீச் ஆகணும், 1325 வரணும். இப்போ ஒரு ரொட்டேஷன் 360, அகைன் இன்னொரு ரொட்டேஷன் போயிட்டு வந்தேன்னு வச்சிங்களேன், அப்போ இது எவ்வளோ ஆச்சுன்னா 720 degrees வந்துட்டேன். நம்ம எவ்வளோ ரீச் ஆகணும், 1325 வரணும். அப்போ அகைன் இன்னொரு ரொட்டேஷன் போக முடியும். இப்படி வந்தீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ ஆச்சு, இப்போ 1080 வரைக்கும் வந்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் ஆங்கிள் எவ்வளோ வரணும்னு பாருங்கள், இதோட மைனஸ் பண்ணி பாருங்கள், 1325 நம்ம எவ்வளோ வந்துக்கிறோம், 1080 வந்துட்டோம். ஸோ இதில் 1080 போடுங்க, இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 5 ஒன்று பாரோ ஒன்று 12 8 போனால் இங்கே 4 இங்கே 2 இருக்குது, 245. இப்போ ரிமைனிங் 245 வரணும். 245 எங்கே வரும் பாருங்கள், இங்கே 090 இங்கே 180 இங்கே எவ்வளோ இருக்குது, 270. அப்போது நமக்கு ரிமைனிங் 245 வேணும். அப்போ 245 எங்கே இருக்குன்னா 180க்கும் 270க்கு நடுவில் என்ன இருக்குன்னா 245 இருக்கும். 245ன்றது 180க்கும் 270க்குள்ளே தான் என்ன இருக்குதுன்னா இந்த 245 இருக்க போது, 180க்கும் 270க்குள்ளே தான் 245. அப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம இது வரைக்கும் நிப்பாட்டணும் பார்த்தீங்களா, 1080 வரைக்கும் வந்துக்கிறோம். இதை அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ இதில் வந்து 1325 லைஸ் இந்த தேர்ட் குவார்ட்டர்ன்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆரோ மார்க் போட்டுருங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது எந்த குவார்ட்டர் இருக்குது, தேர்ட் குவார்ட்டர் இருக்குன்னு சொல்லி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் 1325 லைஸ் இந்த தேர்ட் குவார்ட்டர்ன். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.